Hi friends, welcome to Computer Science Short Notes. So first in the topic la namba edha pathi paaka porona types of computer pathi da paaka porom. Types of computer vandu two types ah pirichirukanga. First adude size adudeya speed base panni pirichirukanga. Next endha mari information nama vandu use pandrom adha base panni three types ah pirichirukanga. Illa super, mainframe, mini, workstation and personal computer. So namba endha mari information vandu kudukrom abdira base panni da vandu analog, digital and hybrid three types ah pirichirukanga. So size base panni first namba computer super computer nu split pandrom. So super speed ah irukka computers ellame vandu super computer nu solluvom. Yen indha computer mattum romba speed ah irukna idhila nariya processor vandu interconnect panni use pandranga adanalae vandu bayangara speed ah irukum nariya processor use pandranaal idudaiya size vandu romba big ah irukum. So indha mari computers vandu eppadi work aagumna trillions of instructions வந்து ஒரே செகண்ட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ். நார்மலாக இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சயின்டிஃபிக் ரீசர்ச் சென்டர்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் ஃபோர்காஸ்டிங், இந்த வானிலை அறிக்கை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து சயின்டிஃபிக் ரீசர்ச் அணு ஆலை, அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட்ஸ் ரீசர்ச், இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா 1976 ரோஜர் கிரேங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு நார்மலாக சூப்பர் கம்ப்யூட்டர்னால் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி அதோடைய விலையும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் 10 trillions ஆஃப் இன்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன், தனித்தனி இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்தாலும் 10 trillions டைம்ஸ் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இது நார்மலாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ ஒரு வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவலில் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு வேர்ல்டு லெவல் கரன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின்ஸ்லாம் வந்து வேர்ல்டு லெவல் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, சோலார் சிஸ்டம் அங்கே இருக்க சேட்டலைட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் கம்ப்யூட்டருக்கு அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வேர்ல்டு லெவலில் இருக்க ரீசர்ச் சென்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கண்ட்ரி லெவலில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து 100 to 1000 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்த டேட்டாவில் இருக்க டேட்டாஸை வந்து அக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் ஃப்ரேமுக்கு மெயின் எக்ஸாம்பிள் வந்து பேங்கிங் செக்டாரில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே. அட் எ டைம் வந்து 1000 பேர் பணம் எடுக்கிறாங்க, பணம் போகிறாங்கன்னா எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, இதெல்லாம் ஏகப்பட்ட ஒர்க்கை வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஃபார் சப்போர்ட் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ், டெலிகம்யூனிகேஷன் செக்டார்ஸ்லாம் வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஏகப்பட்ட பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுனால இதோடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து ஹை லெவலில் ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி இதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா இதுவும் எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டர்ஸ் தான். இதோடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்னா நிறையா பேர்த்தோட வந்து இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வைக்கிறதுனால இதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 1000 மெம்பர்ஸ் அட் ஏ டைம் இவங்க இதை அக்சஸ் பண்ணாலும் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குயிக் அண்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரன்ஸ் லாங் டைம். ஸோ ஷார்ட் டைம் இல்லை, லாங் டைமில் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும், லைஃப் லாங் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பேங்கிங் செக்டரில் மெயினாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், தேர்டு நம்ம பார்க்க போகிறது மினி கம்ப்யூட்டர்ஸ். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரீசர்ச் சென்டரில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து, மெயின் ஃப்ரேம்ங்கிறது கண்ட்ரிக்குள்ளே இருக்க டேட்டாஸை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம். இப்போ மினி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு குறிப்பிட்ட ஐடி கம்பெனிஸ் அந்த லொக்கேஷனுக்குள்ளே கனெக்ட் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து மினி கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் அட் ஏ டைம் 4 to 200 யூசர் வந்து ஒரே நேரத்தில் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து அக்சஸ் பண்ணால், இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால இதோட சைஸும் வந்து மீடியமாக தான் இருக்கும். அன்னே வந்து இதுவும் வந்து மற்ற கம்ப்யூட்டர்ஸ் போலேயே வந்து மல்டி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நார்மலாக இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூஷன், பில்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மினி கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதோடைய வெயிட்டு, எக்ஸ்பென்சிவ் எல்லாமே வந்து லோ தான், எங்கேனாலும் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய வெயிட் அண்டு எக்ஸ்பென்சிவ் லோவாக இருந்தாலும் இதோடைய ஃபாஸ்ட் அந்த மல்டி ப்ராசஸிங் எப்பயுமே வந்து ஹையாக தான் இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம், மினி கம்ப்யூட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ். நார்மலாக இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹை லெவல் காம்ப்ளிகேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹை லெவல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறப்ப அதோடைய ரேமோட கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் அதோடைய ப்ராசஸரோட
ஸ்பீடும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதோடைய கிராஃபிக் அடாப்டரும் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக இருந்தால் தான் வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுவும் நார்மலாக சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர் தான், பட் மைக்ரோ ப்ராசஸர், ரேம் அந்த கிராஃபிக் அடாப்டர்ஸ் எல்லாமே வந்து கிரேட் லெவலில் இருந்தால் தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை வந்து தான் எக்ஸிக்யூட் பண்ணும், ஆனால் வந்து ரொம்ப ஸ்பீட் அண்ட் அக்யூரேட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை லெவல் ஹை காஸ்ட்லி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வரும். ஸோ இதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதோடைய சிபியூலாம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன், கேட், ஆடியோ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ மூவி லெவலில் யூஸ் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டராக தான் மெயினாக இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டருக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ நம்மளாம் நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வந்து லேப்டாப், டெஸ்க்டாப், இது எல்லாமே வந்து பர்சனல் கம்ப்யூட்டரில் வரும். இதை வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக தனித்தனியாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பர்சனல் ஒர்க்குக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசைன்மெண்ட், இல்லைனா ஒரு மூவி பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க், எம்எஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் தான் சொன்னோம். ஸோ நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப சைஸ் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக வந்து நீ நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா சாஃப்ட்வேரும் வந்து இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து சப்போர்ட் பண்ணாது. லிமிட்டட் சாஃப்ட்வேர்ஸு, இந்த பிசிக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்க சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த பிசி கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ சைஸை பேஸ் பண்ணி ஃபைவ் கம்ப்யூட்டர்ஸாக நாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதில் யூஸ் பண்ணுற டேட்டாஸை பேஸ் பண்ணி த்ரீ டைப்ஸாக வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். அனலாக் கம்ப்யூட்டர்ஸ்னால் எக்ஸாம்பிள் முதல்ல சொல்லணும்னா, முன்ன யூஸ் பண்ண கேஸ்ட் ரெக்கார்டர், நெக்ஸ்ட் வந்து கேமரா, இதெல்லாம் வந்து அனலாக் ஃபார்மில் தான் இருக்கும், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ அதை தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணும். ஸோ நாட் எலக்ட்ரானிக் ரெப்ரஸன்டேஷன், நோ டிஜிட்டல் ஃபார்மேட்டு. ஸோ இதில் டேட்டாஸ் எப்படி இருக்கும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் டிஸ்க்ரீட் வேல்யூஸ்ன்னு எதுவுமே இல்லை. ஸோ டிஸ்க்ரீட் வேல்யூஸ் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக 30 ஸ்டூடெண்ட்ஸ், 35 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் அதோடைய அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கண்டினியூஸாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி டேட்டாஸ் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ எக்ஸாக்டாக இதுதான் வேல்யூன்னு வந்து சொல்ல முடியாது, அப்போ சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்பீடோமீட்டர், மெர்க்குரி தெர்மோமீட்டர், இதெல்லாமே வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸில் வரும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அளவு எடுக்கிறதுக்கு, ரீடிங் ஸ்கேல் ஆட்டம் தான் வந்து இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் செக் பண்ணுறது, ஒருத்தருடைய டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, இந்த மாதிரி டேட்டாஸு எல்லாமே வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸில் வரும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே மோஸ்ட் ஆஃப் எல்லா டிவைஸுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்ச்னாலும் சரி, இப்போ குடிக்கிற தண்ணி வாட்டர் கேனில் கூட வந்து டிஜிட்டலாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபார்ம் கால்குலேஷன் அட் ஹை ஸ்பீடு. ஸோ இதில் நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம், ப்ராசஸ் பண்ணும், அவுட்புட் கொடுக்கும். ஸோ நார்மலாக டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்டு ஒன்ஸை தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்ம எந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்தாலும் வந்து ஜீரோ அண்டு ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் அது வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப்ஸ், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கீழே தான் வரும். ஸோ அனலாக் டிஜிட்டலுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, அனலாக் டேட்டாஸையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், டிஜிட்டல் டேட்டாஸையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ரெண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸில் வந்து அனலாக் டேட்டாஸும் நம்ம கொடுப்போம், அதே மாதிரி டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் இருக்க மாதிரி மெமரி, அதோடைய கெப்பாசிட்டி, அக்யூரசி, அதோடைய ஃபாஸ்ட் எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டரில் இருக்கும். ஸோ அதோடைய டேட்டாஸ்னால் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில் எடுத்துகிட்டா, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய அந்த இயர்க்கான எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஹைட்டு, வெயிட், இதெல்லாம் வந்து அந்த இயர்க்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய மார்க் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி டேட்டாஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இதில் கொடுக்குற இன்புட் வந்து அனலாகாக கொடுப்பாங்க, அதை வந்து டிஜிட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பெட்ரோல் பங்க்கில் யூஸ் பண்ணுற பம்ப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போடுவோன்னு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டால் அதுக்கேற்ற மாதிரி அதோடைய குவான்டிட்டி வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடும். இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ்.